காய்ஸ் வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உண்மையாக வந்து எதிர்பார்க்காத ஒரு ரைடு இது. சில கொலவா ஏரியை தான் நாங்கள் ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட் தேடிந்தோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன ஒரு மலை ஒன்று தெரிஞ்சுது. மேலே ஏற ஏற தான் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு வந்து பழங்கால கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். அந்த கோயிலை வந்து நாங்கள் பார்க்குறது அப்போ வந்து போயிட்டுருக்கோம். கீழே ஒரு போர்டும் வச்சுருந்தாங்க, வியாகரபுரீஸ்வரர் கோயில் அப்படி சொல்லிட்டு. பேரே கொஞ்சம் வாயில் நுழையில எங்களுக்கு ஆக்சுவலாக ஸ்டார்டிங் வந்து. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி தான் நானே சொல்கிறேன் உங்களுக்கு. வியாகரபுரீஸ்வரர் ஒரு சிவன் கோயில் தாங்க இப்போ நம்ம மேலே போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இப்போ போகிற வழியே நல்லா ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மேலே போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த கோயிலை பற்றி எதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம். சுற்றியும் நம்ம என்னென்னலாம் வீடியோ எடுக்க முடியுமோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ கோயிலை வந்து நம்ம சுற்றியும் பார்க்கலாம் வாங்க. ஆக்சி இந்த மலை மேலே வந்தோம், ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்காக ஒரு ஐட்டம் நடந்து தேடி வந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அற்புதமான கோயில் ஒன்று இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா சிலைகள்லாம் அவ்வளோ வந்து அழகாக இருக்குது. இது வராகின்னு போட்டிருக்கு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ சரவேஸ்வரர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து இவர் தான் வந்து பதாஞ்சலி முனிவர் சன்னதி அப்படின்னு போட்டிருக்கு. இது நான் உண்மையாக ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உண்மையாக யாரோ உட்காந்துருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சிலைனா ரெக்கக்னைஸ் பண்ணேன் நான். அவ்வளோ வந்து ரியலாக இருக்குது, பார்க்குறீங்களே பாருங்களேன். உட்காந்து பார்த்துட்ருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தது. இது பார்த்திங்கன்னா குபேரலிங்கம் போட்டிருக்கு. அதுக்கு எதுவும் பேர் போடல, பட் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் ட்ரோன் ஷாட் எடுக்க மலைக்கு வந்தால் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பழங்கால கோயில் போல் இங்கே இருக்கிறதே வந்து இவ்வளோ வருஷமாக எங்களுக்கு தெரியவே தெரியாது. சும்மா மேலே வந்தால் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பழங்கால கோயில் பார்த்துருக்கோம். பட் கோயில் வந்து க்ளோஸாக இருக்குது, நம்ம அப்படி போய் பார்க்கலாம். சுற்றி அந்த கோயிலை பார்க்கவே தெரியாது இவ்வளோ பழமையான கோயில்னு சொல்லிட்டு. உண்மையாக ரொம்ப பழங்கால கோயில் தாங்க இருக்குது, பார்க்கும்போதே கிளியராக தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் வந்து இவங்க ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. இப்போ இந்த கோயிலை சுற்றி இருக்க சிலைகள்லாம் நம்ம அப்படியே ஒன்றுனா பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா சிவனும் நந்தியும் வந்து இருக்க ஒரு சிலை இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆனந்த விநாயகர், பக்கத்துலேயே வந்து விநாயகர் சிலை ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ வியாகரபாத சித்தர் முனிவர் பீடம்னு போட்டிருக்கு. இந்த இடத்த வந்து யாராவது பூஜை பண்ண இடமா இருக்கும். இந்த சிலையை பாருங்களேன், எவ்வளோ வந்து ஒரு துல்லியமாக வந்து செதுக்கியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கோடை வேணாம், பிரம்மர் தான் பார்த்தாலே தெரியுது. பிரம்மரோட சிலை அவ்வளோ வந்து அழகாக துல்லியமாக இருக்குது அந்த சிலைகள்லாம் வந்து. இது வழியாக தான் கோயில் அபிஷேகம் பண்ணுற அந்த நீர்லாம் வெளியே வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு துர்கையோட சிலை, எவ்வளோ வந்து ஒரு அழகாக இருக்குது பாருங்களா. அந்த சிலை வந்து ரொம்ப துல்லியமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது வந்து வள்ளி முருகன் தேவானை, பார்க்குறதுக்கே வந்து உண்மையாக வந்து அருமையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வரணுங்க அந்த கோயிலுக்கு வந்து இந்த சிலைகள்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து வியாகரபுரீஸ்வரர் சன்னதி பார்க்கலாம். பட் ஆனால் மூடி இருக்குது, அதனால் நம்ம உள்ளே வந்து கருவறை வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக எடுக்கலை. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாங்கல்யம் காத்த நாராயணி அம்மன் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, பட் அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த கோயிலை சுற்றி இருக்க ஒரு ஒரு அமைப்புகளாக அப்படியே நம்ம பார்த்துட்டே போகலாம். இந்த இடத்துல வந்து ஒரு நந்தி ஒன்று இருக்குங்க. அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராகவா சுவாமிகளோட ஜீவ சமாதிங்க. இது வந்து க்ளோஸில் தான் இருக்குது, பார்க்க முடியல. இது பார்த்திங்கன்னா நவகிரகம், நல்லா சூப்பராக இருக்குங்க. சுற்றி வந்து நிறைய சின்ன சின்னதாக நிறைய இந்த இடத்துல இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு கால பைரவர் கோயில், இதுவும் வந்து கோயிலுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. இங்கே மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து முக்கியமாக வந்து இங்கே நிறைய வந்து உயிரினங்கள்லாம் வந்து காப்பாற்றிட்டுருக்காங்க. கோழிகள், ஆடு, அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச புறாக்கள் வந்து வளர்க்குறாங்க. ஏகப்பட்ட புறா இருக்குங்க இந்த இடத்துல வந்து. நான் வந்து கோயிலை ரொம்ப நேரம் சுற்றி பார்த்தேனா இல்லையோ, இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் வந்து நான் அவர்கிட்ட பேசிட்டு இங்கேயே வந்து நிறைய ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண டைமை. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த இடம் வந்து. நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க கோயில் வந்து. நீங்கள் வந்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லான இடம், மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக அந்த இடத்துல வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் வந்து சாமி பார்க்கலாம் கூட, இடத்துக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய இடம் இருக்குது மேலே வந்து. இப்போ இந்த கோயிலை வந்து நம்ம கழுகு பறவைகளை பார்க்கலாம் வாங்க.
கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோ கொடுத்துருக்குன்ற ஒரு சந்தோஷத்தில் இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். நல்ல வீடியோன்றதோட ஒரு நல்ல ஒரு லொக்கேஷனை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறன்ற ஒரு சந்தோஷத்தில் இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் போய் சேர்ட்டோம் அந்த மாதிரி வீடியோ ஒரு லொக்கேஷனு. கண்டிப்பாக முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள், கீழே லைக் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ், இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை.